ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலும் கனவின் புனித சூசையப்பருடைய பரிந்துரையிலும் இந்த புதிய ஆண்டு 2022 அருளும் ஆற்றலும் சுகமும் நலமும் வளமும் வளங்குளிக்கும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஆண்டாக இருக்க புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறோம். அன்புள்ளங்களே, புதியதொரு ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் அனைவரும் அரிமளம் திருத்தலத்திலிருந்து ஆண்டவருடைய ஆசீர்மிக்க நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டின் முதல் நாள் நிறைவேற்றப்படும் திருப்பலிகளில் எண்ணிக்கை நூலின் ஒரு பகுதி வாசிக்கப்படுகிறது. இஸ்ராயல் மக்களுக்கு எவ்விதம் ஆசி கூற வேண்டும் என்று இறைவன் வழங்கிய அறிவுரை அது. நமது ஆலயங்களில் ஒலிக்கும் இந்த ஆசிகள் நம்ம ஒவ்வொருவருக்கும் அரிமளம் திருத்தலத்திலிருந்தும் வந்தடைவதாக. எண்ணிக்கை நூல் 6:23-26 வரை, நீங்கள் இஸ்ராயல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக என்று நாம் ஆசிரை பெற்றுக்கொள்வோமாக. முப்பெரும் விழா என்பது நமக்கெல்லாம் வழக்கமான ஒன்றாக இருக்கலாம். ஜனவரி முதல் நாள் என்று தாய் திருச்சபை முக்கியமாக 4 பொருட்களை மையப்படுத்தி 4 விழாக்களை கொண்டாடுகிறது. கிரகோரியன் நாள்காட்டியின்படி புதியதொரு ஆண்டின் முதல் நாள் இன்று. உலகின் பல நாடுகளில் இன்று புதிய ஆண்டு 2022 துவங்கி இருக்கிறது. 4 விழாவின் முதல் காரணம் டிசம்பர் 25 பெத்லகேம் என்ற ஊரிலே பிறந்த ஆண்டவர் இயேசு என்ற குழந்தைக்கு 8 ஜனவரி 1 இன்று இயேசு என்று பெயர் சூட்டப்பட்ட நாள். லூக்கா 2:21 நாம் படிக்கிறோம். பிறந்த குழந்தைக்கு பெயரிடுவது ஒரு முக்கியமான விழா தானே. இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட விழாவை மனித குலம் அனைத்தும் இன்று கொண்டாடுகிறது. உலக அமைதிக்காக ஜெபிக்கும்படி கத்தோலிக்க திருச்சபை குறித்துள்ள நாள் ஜனவரி முதல் நாள். நம்முடைய திருத்தந்தை புனித 23 ஜான் அவர்கள் உலகின் அமைதி என்ற பொருள்படும் பாட்சம் இன் தேரிஸ் என்ற திருமடலை 1963 வெளியிட்டார். அந்த திருமடலின் நினைவாக திருத்தந்தை புனித 6 பவுல் அவர்கள் உலக அமைதி நாளை 1967 உருவாக்கினார்கள். அவரது விருப்பத்தின்படி 1968 ஜனவரி 1 முதல் உலக அமைதி நாள் சிறப்பிக்கப்பட்டது. இவ்வாண்டு சிறப்பிக்கப்படுவது உலகின் 55 அமைதி நாளாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமைதி நம்பிக்கையின் ஒரு பயணமாக என்ற தலைப்பில் செய்தியொன்றை நமக்கு வழங்குகிறார்கள். இச்செய்தியின் உபதலைப்பாக உரையாடல், ஒப்புரவு, இணைந்து பயணிக்கும் திருச்சபை, ஒன்று கூடி ஆண்டவருக்குள் பயணித்து ஒன்றுபட்டு செயல்படும் இறைமக்கள் என்ற சுற்றுச்சூழலை ஒட்டிய மனமாற்றம் என்ற 3 அம்சங்களை திருத்தந்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். உலக அமைதி 8 கனவாக தோன்றினாலும் அந்த கனவு நனவாக வேண்டும் என்று ஜெபிக்க உலக அமைதி நாள் நம்மை தூண்டுவதனால் இன்று நம்முடைய விழாவிற்கு 3 காரணம் உலக அமைதி நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த 3 காரணங்களுக்கும் மேலாக திருச்சபை என்று ஒரு மாபெரும் விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மரியா இறைவனின் தாய் என்ற அம்மாபெரும் விழா. இவ்விழாவை சிறப்பிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலம் நிறைவேறியது. கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். கலாத்தியர் 4:4. ஒரு பெண்ணின் உதரத்தில் கருவாக தோன்றி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மாதமாக வளர்ச்சியடைந்ததன் வழியே இறைவன் மனிதத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். நம் இறைவனில் மனிதரின் தசை அமைந்துள்ளது. இறைவனுக்கும் மனிதருக்கும் இடையே நிகழ்ந்த இந்த திருமண உறவை ஆண்டின் முதல் நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம். பெண்ணிடம் பிறந்தவர் மனிதம் மீண்டும் பிறந்தது. பெண்ணிடமிருந்து துவங்கியது பெண்கள் வாழ்வின் ஊற்றுக்கள். எனினும் பெண்கள் தொடர்ந்து அடிபட்டு பாலின வல்லுறவுக்கு உட்பட்டு கருவில் வளரும் குழந்தையை கொள்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இன்றைய உலகில் பெண்மையும் தாய்மையும் பல்வேறு கொடுமைகளுக்கு உள்ளாவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெண்களுக்கு எதிராக நிகழும் வன்முறைகள், பெண்ணிடமிருந்து பிறந்த கடவுளுக்கு எதிராக நிகழும் குற்றம் என்பதை மனிதன் உணராமல் இருக்கிறான். பெண்ணிடம் பிறந்தவர் வாழ்வை பேணிக்காக்கும் பண்பு பெண்களுக்கு அதிகம் உண்டு. வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் அவர்கள் உள்ளத்தில் ஏந்துவதால் அவர்களால் வாழ்வை பேணவும் காக்கவும் முடிகிறது.
இதையே இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டோம். மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று லூக்கா 2:19. உள்ளத்தில் இருத்துவது எப்போதும் மகிழ்வை தருவது அல்ல, இருந்தாலும் மரியா அதை தன் பழக்கமாக கொண்டிருந்தார். அதனால் அவரால் வாழ்வை பேணி காக்க முடிந்தது. புத்தாண்டினை துவங்கும் இவ்வேளையில் நாம் நம்மையே கேள்வி கேட்போம். என்னால் பிறரை என் உள்ளத்தால் பார்க்க முடிகிறதா? அவர்கள் மேல் அக்கறை கொள்ள முடிகிறதா? அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரை என் உள்ளத்தில் மையமாக கொண்டிருக்க முடிகிறதா? வாழ்வின் மீது நமக்கு அக்கறை இருந்தால் மட்டுமே அதை எவ்விதம் உள்ளத்தில் இருத்தி பாதுகாக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வோம். அப்போதுதான் உலகில் நிலவும் அக்கறையற்ற நிலை மாறி மற்றவர்களை பாதுகாக்கும் பண்பு வளரும். அமைதியின் இளவரசர் ஒரு பெண்ணிடமிருந்து பிறந்தார். பெண் அமைதியை மற்றவர்களுக்கு வழங்கும் கருவியாக விளங்குகிறார். நம்பிக்கை கொண்ட அனைவரையும் இணைக்கும் இறைவனின் தாயை நாடி வந்திருக்கிறோம். ஓ அன்னையே, எங்கள் உள்ளங்களில் நம்பிக்கையை உருவாக்கும், ஒற்றுமையை கொணரும், மீட்பின் வாயிலாக விளங்கும் அன்னையே, இந்த புதிய ஆண்டினை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அதை உமது உள்ளத்தில் இருத்தும். உம்மை நாங்கள் இறைவனின் அன்னையே, இறைவனின் அன்னையே, இறைவனின் தாயே என்று வாழ்த்துகிறோம். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலத்தில் நமக்கு நெருங்கியவர்கள், நம்மில் நல்ல தாக்கங்களை உருவாக்கியவர்களுக்கு வாழ்த்துக்கள் அனுப்புகிறோம், நன்றி கூறுகிறோம். வாழ்த்து மடல்கள், கடிதங்கள், மின்னஞ்சல்கள், வாட்ஸ்அப் மெசேஜ்கள், தொலைபேசி அழைப்புகள், குறுஞ்செய்திகள் இவற்றையெல்லாம் பரிமாற எத்தனையோ வழிகளை பயன்படுத்துகிறோம். இந்த நன்னாளில் இறைவனுக்கும் நமக்கும் அன்னையாக விளங்கும் மரியாவுக்கு ஒரு வாழ்த்து மடலை அனுப்பி நம் உள்ளத்து உணர்வுகளை பகிர்வோம். எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மரிய அன்னையே, நாங்கள் தொடங்கியுள்ள 2022 நீர் எங்களோடு இருப்பதனால், எங்களுக்கு தாயாக வழங்கப்பட்டிருப்பதனால் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று நாங்கள் கற்பனை செய்து பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு நாளன்று இறைவனின் தாயான உமக்கு நாங்கள் விழா எடுக்கிறோம். ஆனால் இறைவனின் தாயானதை உம்மால் கொண்டாட முடிகிறதா என்பதை பெரும் கேள்வியாகவே பார்க்கிறோம். நீர் அன்று வாழ்ந்தபோது உமது நாடு உரோமை ஆதிக்கத்தின் கீழ் துன்புற்றது. இன்றும் அப்பகுதியில் எந்நேரமும் போர்களும் முழக்கங்களும் சூழ்ந்துள்ளன. போர் சூழ்ந்த பூமியில் வாழ்வது யாருக்குமே எளிதல்ல. அதிலும் முக்கியமாக உம்மை போன்ற இளம்பெண்களின் நிலை எவ்வளவு ஆபத்தானது என்பதையும் இன்றும் இவ்வுலகம் பல கொடூரங்களின் வழியாக எங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. உமது குழந்தையை பெற்றெடுக்க நிறைமாத கற்பிணியாக நீர் பெத்லகேம் செல்லும் கட்டாயத்திற்குள்ளானீர். காரணம், அதிகார வெறிகொண்ட உரோமை அரசு மக்களை கணக்கெடுக்க விதித்த ஆணை. இந்திய மண்ணில் வாழ்வதற்கு யாருக்கும் உரிமையுண்டு என்பதை தீர்மானிக்க குடிமக்களை கணக்கெடுக்கும் சூழலை ஆட்சியில் அமர்ந்திருக்கும் அரசியல் கட்சி உருவாக்கியுள்ளது. ஓரளவேனும் ஒற்றுமையோடு வாழ விரும்புகின்ற இந்திய மக்களை மதம், மொழி, இனம், ஜாதி போன்ற பல்வேறு காரணங்களால் பிரித்துவிட முயற்சி செய்தும் அதிகாரத்தின் கொடுமைகளுக்கு நாங்கள் தகுந்த பதிலளிக்க எங்களுக்கு தெளிவையும் துணிவையும் தாரும். கருவில் கடவுளை சுமந்தது முதல் கல்வாரியில் அவரை சிலுவையில் பலியாக தந்தது வரை உமது மகனால் நீர் அடைந்த பெரும்பாலும் வேதனைகள் அன்றி நிம்மதி அல்ல. வாழ்ந்த நாட்கள் பலவும் வசைகளையும் வழிகளையும் மட்டுமே அனுபவித்த உமக்கு கடந்த 20 கிடைத்துள்ள வாழ்த்துக்கள் வானுயிர உம்மை உயர்த்தியுள்ளன. கரைபட்ட எமது குலத்தின் தனிப்பெரும் பெருமை நீர் என்று ஆங்கிலத்திலே கவிஞர் வில்லியம் வோட்ஸ்வர்த் அழகாக சொல்லுவார். உலகில் உள்ள மக்களோடும் இக்கவிஞரோடும் சேர்ந்து அன்னையே, உன்னையே, நம்பியே வாழ்கிறோம், எங்களையே காப்பாற்றும் தாயே என்று உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். விண்ணகத் தாய்மையையும் அன்னகத் தாய்மையையும் ஒன்றாக கொண்டிருந்த இயேசுவின் தாயும் இறைவனின் தாயும் எங்களின் தாயும் திருச்சபையின் தாயமான உம்மை போற்றி புகழுகிறோம். புனித பவுலடியார் கலாத்தியர்களது 4:4 காலம் நிறைவேறிய போது கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று கூறுகிறார். காலம் நிறைவேறியது அல்லது நிறைவேறிய காலத்தில் இயேசு பிறந்தார் என்பதன் பொருள் என்ன? அன்றைய வரலாற்றை எண்ணி பார்த்தால் நாம் மனமுடைந்து போவோம். ரோமை அரசு அன்றைய உலகின் பெரும்பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் சுதந்திரத்தை இழந்திருந்தனர். இயேசு வாழ்ந்த காலம் நல்லதொரு காலம் அல்ல. எனவே நிறைவேறிய காலம் என்பதன் பொருளை அன்று நிலவிய அரசியல் சமுதாய நிலைகளிலிருந்து வரையறுக்கக்கூடாது. நிறைவேறிய காலம் என்ற சொற்களை இறைவனின் கண்ணோட்டத்தில் பொருள் காண வேண்டும். வரலாறு கிறிஸ்துவின் பிறப்பை தீர்மானிக்கவில்லை, மாறாக அவரது வருகை உலக வரலாற்றை தீர்மானம் செய்தது, நிறைவுக்கு கொணர்ந்தது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் இதனை இவ்வாறு கூறுகிறது. 1:1 பற்பல வகையிலும் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாருக்கும் உரிமையாக்கியுள்ளார். இவர் வழியாக உலகங்களை படைத்தார்.
கடவுளுடைய மாட்சிமையின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பதிவாகவும் விளங்குபவர் எவரே? தம் வல்லமை மிக்க செயல்களால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகிறார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிகு கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று எபிரேயர் முதல் அதிகாரம் 1-3 வாசிக்கிறோம். கடவுளின் பிரசன்னத்தால் காலம் நிறைவேறி வருகிறது. இருப்பினும் இந்த மறைபொருள் மனித வரலாற்றுடன் தொடர்ந்து முரண்பட்டு வருவதை பார்க்கிறோம். நடைபெறும் அநீதியும் வன்முறைகளும் நிறைவேறிய காலத்தை மறைத்து விடுகின்றன. போர், பட்டினி, பெரும் இன்னல்கள் ஆகியவற்றால் ஆண் பெண் குழந்தைகள் ஆயிரம் ஆயிரம் சிதறண்டு போகும்போது காலம் நிறைவேறியுள்ளது என்று எவ்வாறு கூற முடியும்? வெள்ளமாய் பெருகி நிற்கும் துயரங்கள் கிறிஸ்து குணர்ந்த நிறைவுற்ற காலத்தை அழித்து விடுவது போல் தெரிகிறது. இருப்பினும் துயரங்களின் வெள்ளம் இரக்கம் என்ற பெருங்கடல் முன் சக்தி இழந்து போகிறது. இந்த பெருங்கடலில் மூழ்கி மறுபிறப்படைய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். மனிதகுலம் ஒருங்கினதை தடுக்கக்கூடிய அக்கறையற்ற நிலையை வெல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். நமது மீட்பை நிறைவுக்கு கொணரும் கிறிஸ்துவின் அருள் இன்னும் நீதி மிகுந்த உடன்பிறந்த உணர்வு கொண்ட சமுதாயத்தை உருவாக்கட்டும். இறைவன் படைத்த இயற்கையோடு இயைந்து செல்லும் வாழ்வை மேற்கொள்ள நாம் அனைவரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும். புதிய ஆண்டின் துவக்கத்தில் அமைதியின் அடையாளமாய் விளங்கும் இறைவனின் அன்னையா மரியாவை தியானிக்க திரு அவை நம்மை அழைக்கிற வேளையில் வானதூதனின் வார்த்தைகளை ஏற்று மரியா ஆம் என்று சொன்னதால் காலம் நிறைவேறியது. நாம் இப்போது செவிமடுத்து நற்செய்தியில் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று கேட்டோமே, அதுபோல இயேசுவின் நினைவுகளை விளிம்பு வரை சுமந்த ஒரு பாத்திரமாக மரியன்னை வாழ்ந்தார். ஞானத்தின் உறவிடமான அந்த அன்னையை நாடினால் நம்மை சுற்றி நடப்பவற்றை புரிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவோம். நம் தனிப்பட்ட வாழ்வில், குடும்பங்களில், இவ்வுலகில் நடக்கும் நிகழ்வுகளை புரிந்து கொள்ள அன்னை மரியா நமக்கு உதவி செய்வார். அறிவு திறன் கொண்டு புரிந்து கொள்ள முடியாத அரசியல் பேச்சுவார்த்தைகளால் தீர்க்க முடியாத விடயங்களை நம்பிக்கையின் சக்தி கொண்டு புரிந்து கொள்ள முடியும். புதிய வழிகளை, புதிய சமரசங்களை கிறிஸ்துவின் நற்செய்தி நமக்கு கொணரும். இறைமகனை இவ்வுலகிற்கு அளித்த மரியே, நீர் பேறு பெற்றவர். இறைவனை நம்பியதால் நீர் மேலும் பேறு பெற்றவரானீர். முழு நம்பிக்கையோடு நீர் இயேசுவை உம் உதரத்தில் தாங்கியதற்கு முன் உள்ளத்தில் தாங்கினீர். அதனால் விசுவாசிகள் அனைவரின் தாயாக விளங்குகின்றீர் என்கிறார் புனித அகஸ்தினார். உமக்காக அர்ச்சிக்கப்பட்டுள்ள இந்நாளில் எங்கள் அனைவருக்கும் அது ஆசிரியை வழங்கும். உலகம் அனைத்திற்கும் இரக்கத்தையும் அமைதியையும் வழங்கும். மது திருமகன் இயேசுவின் திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பி எங்களை ஆசிர்வதித்தருளும். புத்தாண்டை தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் ஊரங்கும் உற்சாகம், எங்கும் கோலாகலம், நள்ளிரவு நடனங்கள், பாடல்கள், இரவு திருப்பலிகள், ஆராதனைகள், ஒளிமயமாக வான வேடிக்கைகள், விருந்து அரங்குகளில் உல்லாச ஆரவாரங்கள், ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள். இத்தனை கொண்டாட்டங்களுக்கும் காரணம் புத்தாண்டு பிறந்து ஆம் புதியதொரு ஆண்டு பிறக்கின்றது. பழைய ஆண்டு ஒன்று முடிவடைகிறது, புதிய ஆண்டு ஒன்று மலர்கிறது. இத்தருணம் சுற்றமும் நட்பும் சூழ நாம் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய நேரம்தான். கொண்டாட்டங்களோடு கூட இதுநாள் வரை நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டிய வேலையும் இருக்கிறது. புத்தாண்டு தொடங்கியிருக்கிற இந்த நேரம் நமது வாழ்க்கை பாதையின் சுவடுகளை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமாகவும் உள்ளது. கடந்த ஆண்டிலே கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் புதிய ஆண்டிலே வரவிருக்கிற நலன்களையும் நன்றியோடு நினைத்து பார்ப்பது சரியான தருணம் இது. இந்த புத்தாண்டு பிறந்திருக்கிற நேரமே நிறைவடைந்த ஆண்டில் நம்மோடு வழித்துணையாக, நம் கரம் பிடித்து நம்மோடு நடந்து வந்து எல்லா நிகழ்வுகளிலும் உடனிருந்து காத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த 365 நாட்களையும் சிறப்பானதாக ஆக்கி தந்த உறவினர் நண்பர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுவோம். சென்ற ஆண்டில் நிகழ்ந்தவற்றில் வெற்றிகளும் இருக்கலாம், தோல்விகளும் இருக்கலாம். வெற்றிகளுக்கு உதவியாக இருந்தவர்களுக்கும் தோல்வியில் துணை நின்றவர்களுக்கும் தவறாமல் நன்றி சொல்வோம். ஒரு நிகழ்வின் முடிவு மற்றொரு நிகழ்வின் தொடக்கமாக இருப்பது போல ஒரு ஆண்டின் முடிவு மற்றொரு ஆண்டின் ஆரம்பத்தை குறிக்கிறது. கனிந்த உள்ளத்தோடு, உறுதியான மனதுடன் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்து துணிவு, நம்பிக்கை, இறைப்பற்று, விடாமுயற்சி வெற்றி பாதையில் நடைபெயிலும் போது நமது இலக்கை எட்டி பிடிப்பது எளிது என்ற நம்பிக்கையை இறைவன் அன்னை வழியாக கனவின் புனித சூசையப்பொரு வழியாக நமக்கு வழங்குகிறார். முன்னோக்கிய பார்வையே வெற்றி பாதையின் முதல் விதி. இறைவாக்கினர் இசையா நூலில் 43:18-19 வசனங்களில் கடவுள் இவ்வாறு உரைக்கிறார். முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள். முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள். இதோ புதிய செயல் ஒன்றை நான் செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றிவிட்டது. நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன். பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். கடந்த காலத்தில் நடந்தவற்றை மாற்றி அமைப்பதற்காக எவரும் கால ஓட்டத்தில் பின்னோக்கி செல்லுதல் இயலாது. எனவே வருங்கால வாழ்வை வளமானதாக்கிட
இந்த ஆண்டு முழுவதும் வளமாக ஆண்டவருடைய ஆசீர் பெற்று ஆண்டவருடைய தேவ கிருபையில அவருடைய தேவ பிரசன்னத்தில் இருந்து நம் கை மீது இருக்கின்ற நிகழ்காலத்தில் நேர்பட வாழ்வோம். இறைமகன் இயேசுவோடு இணைந்திருத்தோமானால் பழையவற்றை அகற்றி புதிய பொலிவோடு நம் வாழ்க்கையை அமைப்பது உறுதி. இதையே திருத்துதர் பவுல் கொரிந்தியர்களுடைய 2 5 அதிகாரம் 17 வசனத்திலே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார், பழையன அழிந்து புதியன புகுதன அன்றோ என்று கூறுகிறார். எனவே பழைய ஆண்டை கடந்து புதிய ஆண்டுக்குள் நுழைகிற இந்நேரத்தில் நாமும் பழைய நிகழ்வுகளை மனக்கசப்புகளை களைந்துவிட்டு புதியதொரு வழிமுறையில் நமது வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். கடந்த காலத்தில் நம்மை காயப்படுத்திய நபர்களை நிகழ்வுகளை மன்னித்து மறப்போம். புதிய உறவுகளை கனிவோடு ஏற்றுக்கொள்ளவும் தயாராவோம். நமது வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்வதற்கு இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லவ் என்று. இன்னொரு வாய்ப்பு அன்பு செய்வதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். எதிர்வரும் நாட்களை வளமானதாக்குகின்ற வாக்குறுதிகளோடு இந்த புத்தாண்டு மலர்ந்துள்ளது. எதுவும் எழுதப்படாத 365 வெற்று பக்கங்களை கொண்ட புத்தகங்களைப் போல புதிய ஆண்டு நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாழ்வையும் சாவையும் நம் முன் வைத்திருக்கிறார். புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று யாராவது கேட்டால் அவர்களிடம் சொல்லுங்கள், புத்தாண்டு நீங்கள் எப்படி இருக்கப் போகிறீர்களோ அப்படியே உங்களுக்கு இருக்கும். கடவுள் நாம் நினைப்பது போல, நாம் செயல்படுவது போல, நாம் அவரை தேடுகின்ற அளவிற்கு, ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற அளவிற்கு நம் வாழ்வை புதிய ஆண்டிலே ஆசீர்வாதமாய் எழுதப்போகிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம் கையில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும். வெறுமையாக இருக்கின்ற இத்த புத்தகத்தின் பக்கங்களிலே நேர்த்தியான கதை என்று எழுதுகின்ற வாய்ப்பும் பொறுப்பும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஆண்டிலே இறைவன் நமக்கு தரவிருக்கின்ற ஆசிரை இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் 35:25-27 வசனங்களில் கீழ்கண்டவாறு கடவுள் எழுதியிருக்கிறார், நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையடைவீர்கள், உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை தருவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை பொருத்துவேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன். புதிய ஆவியையும் புதிய இதயத்தையும் தந்து நாளும் நம்மை வழிநடத்துகின்ற இறைவனின் பதம் பணிந்து மன்றாடுவோம். அனைத்தையும் புதிதாக ஆக்குகின்ற எல்லாமல்ல தந்தையே, நலன்கள் அனைத்தின் ஊற்றும் நீரே, ஒரு வருடம் முடிவடைகின்ற இந்நேரத்தில், புதிய ஆண்டு தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் நன்றியோடு உம் திருமுன் நிற்கின்றோம். கடந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அளவற்ற ஆசீர்வாதங்களுக்காக, வாழ்வென்னும் ஒப்பற்ற குடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிறந்திருக்கிற புத்தாண்டிலும் உமது அருட்துணை எம்மோடு இருப்பதாக. எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நிலையிலும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் உமது தூய ஆவியின் உடனிருப்பு எம்மை வழிநடத்துவதாக. உமது ஞானமும் வல்லமையும் இடையராது எம்மில் நிலைத்திருப்பதாக. இந்த புத்தாண்டில் எங்கள் இதயங்களும் மனங்களும் வாழ்வின் எல்லா அம்சங்களும் புதுப்பிக்கப்படுவதாக. இதன் பயனாக எங்கள் சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் பழையன கழிந்து புதியன பிறப்படைவதாக. உமது அன்பும் சமாதானமும் இந்த புத்தாண்டு முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காக்க அரிமளம் கனவின் புனித சூசையப்பரை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, புத்தாண்டு தொடங்கிவிட்டது. நம்முடைய திருத்தலத்தின் புதிய ஆலய பணியும் தொடங்கிவிட்டது. புதிய ஆலயம் கட்டுமான பணியை தொடங்குகிறோம். உங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். வருகின்ற ஜனவரி 19 குடும்பங்களின் ஆண்டிலே இருக்கிற நாம், நம் குடும்பங்களின் பாதுகாவலராக இருக்கிற நம்முடைய சூசையப்பரிடம் குடும்பமாக வருவோம். நம் குழந்தைகளோடு வருவோம். குறிப்பாக குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளையும், குறிப்பாக திருமண வரனுக்காக தேடிக்கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகளையும் அழைத்து வருவோம். அரசு தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு பெற்றோர்கள் வந்து கனவின் புனித சூசையப்பருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இந்த காலத்திலே கவனமாக இருப்போம். பெருந்தொற்று நம்மை காக்கின்ற வண்ணம், பெருந்தொற்று நம்மை பாதிக்காத வண்ணம், கடவுளுடைய அருட்களம், அவருடைய அருள் ஆசீர், கனவின் புனித சூசையப்பர் வழியாக உங்கள் குடும்பத்தையும் குடும்பத்து பிள்ளைகளையும் குடும்பத்திலும் வெளியே போகிற போதும் வருகிற போதும் ஆசிர்வதித்து காக்க உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, நாம் தனியாக இல்லை, நம்மோடு பயணிக்க, நமக்காக பரிந்து பேச நமக்கு விண்ணக அன்னை, மன்னக அன்னை, நம் தாய் அன்னை மரியால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் விட எல்லாவற்றிலும் வெற்றியையும் நமக்கு மகிமையும் பெற்றுத்தருகின்ற இயேசுவின் இனிய நாம விழா, இயேசுவுக்கு பெயர் சூட்டப்பட்ட நாள், இயேசுவின் நாமத்தையும் அன்னை மரியாவின் பரிந்துரையும் கொண்டு அனைத்திலும் வெற்றி பெறுவோம்.
கனவின் புனித சூசையப்பர் அன்னை மரியாவோடு சேர்ந்து நமக்காக பிறந்து பேசி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாலன் இயேசுவின் அருளையும் ஆசிரையும் புத்தாண்டிலே நாம் பெற்று பெருவாழ்வு வாழ நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஜனவரி 19 தேதி நாம் நடத்தப்போகின்ற அன்னதான நவநாள் பெருவிழாவிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி மகிழ்ச்சியோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நல்ல தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.